Good evening, everyone. எனக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது கண்ணன் சார் டு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு ஹிம். தேங்க்யூ சார். அண்ட் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எவ்ரி திங் வாஸ் டிஃப்ரெண்ட், எவ்ரி திங் வாஸ் நியூ. ஸோ எனக்கு ஆக்டிங் ட்ரெயினிங்னு எதுவுமே நான் வந்து ஐ வாஸ் நாட் ட்ரெயின்ட். பட் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஆக்டிங் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இந்த இந்த டீச்சிங் கொடுத்தது கண்ணன் சார். அண்ட் த ஹோல் டீம் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் மீ. அண்ட் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் ஃபன் ஷூட்டிங் ஃபார் திஸ் மூவி. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் த ஆடியோ லான்ச் இஸ் பீன் ஆர்கனைஸ்ட் டுடே அண்ட் சூன் த மூவி வில் பி ரிலீஸ்ட். ஸோ we expect all of you to watch the movie, support us and encourage us. Thank you. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை மீடியாக்களை வந்து நான் எந்த சமீபத்திய திரைப்பட விழாக்களையும் நான் பார்த்ததில்லை. திஸ் இது ஒன்னே போதும். கண்ணன் சார் எவ்வளோ பிளான் பண்ணித்தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கு. ஹீஸ் அ நோ நான்சென்ஸ் கை. ஒரு எக்கு தப்பான ஒரு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாத ஒரு சினிமாவை ஆழமாய் நேசிக்கும் ஒரு அற்புதமான கலைஞன். அந்த ரெண்டு நாள் ஒர்க்கு வந்து அழகாக அந்த கதையை சொல்லி அந்த கதை மேலே அசாத்தியமான நம்பிக்கை இருந்தது அவருக்கு. அந்த நம்பிக்கை நிச்சயமாக போய்க்காது. இந்த படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்த உடனே நடிச்சிருந்தாலுமே கூட ஐயோ இந்த மாதிரியான த்ரில்லிங்கான பிளேசஸ்லாம் நாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு வந்தது. நிஜமாவே wonderful and the music Manish has done a great background score. I think in the padathoda kada nayagan vandu Manish ta enna ketaar, he has really done a wonderful job. Ena thriller subject porutha varaikum and edirpaarpa oru singatha kaamikranga nu vechukongale visual ah verum singathoda face mattum kuduthaanga nu vechukonga sound cut pannidu nammalku bayame irukadu cartoon character jerry paakra mari paapom aduve oru dts effect la oru roaring oda kuduthaanga nu vechukongale ha abindra oru bayam varum. அந்த எஃபெக்ட் மனிஷ் சார் கொடுத்துருக்காங்க என்ன பண்ண. அதே மாதிரி இந்த திரைப்பட விழாவிற்கு எஸ்பிஎம் சார் அவர்கள், கலைப்புலி ஜி சேகரன் அவர்கள், எல்லா சின்ன திரைப்படங்களுக்கும் வந்து மனசார வாழ்த்துற கேஆர் சார் அவர்கள், அப்புறம் இங்க இருக்கிற மற்ற ஜாம்பவான்கள் எல்லாம் வந்து வாழ்த்துறதும் இந்த திரைப்படத்தை நிச்சயமா will reach it where it should reach. அதுக்கப்புறம் இந்த அரங்கு நிறைந்த ஆடியன்ஸ் நல்ல உள்ளத்தோடு இந்த படம் இந்த விழா வெற்றி பெறணும்னு வந்திருக்க உங்கள் எல்லாராலையும் கண்டிப்பாக இந்த விழா நிச்சயமாக வெற்றி பெறும். டியூவல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொன்னாலே என்ன என்னவா இருக்கான் என்னவா இல்லை அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். அது இந்த படத்தில் கண்டிப்பாக மெயின்டைன். நான் அது சம்பந்தமான ஒரு காட்சியில் நடிச்சிருக்கேங்கிறதுனால எனக்கு தெரியும். எனக்கு இந்த படத்தை பற்றின மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இன்னும் நிறைய பேரும் பேசணும் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன வாழ்த்துறையோட மனசார வாழ்த்து இந்த திரைக்குழுவினரையும் இந்த திரைப்படத்தையும் மனசார வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த குறையை போக்குறதுக்கு இப்போ பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் கதாநாயகிங்கிறவங்க எப்பயுமே கவர்ச்சியாக தான் இருப்பாங்க. இன்னைக்கு லெவலில் அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஐட்டம் சாங் அவங்களே சேர்ந்து ஆடிறதுனால ஐட்டம் சாங் ஆடுறதுக்குன்னு ஆர்டிஸ்ட் சைட்லாம் போயிடுச்சு. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் இளமையாக இருக்கிறது ஃபாத்திமா பாபு மட்டும்தான். ஏன்னா அப்போ என் வயசு தெரியாது. அதனால இப்போ என்னென்னா இப்போ இந்த படத்தோட நீங்கள் சாங்கு பார்த்தீங்க, டெய்லரோட சாங்கு பார்த்தீங்க, இந்த ஒரு கேஷன் போட்டிருப்பாங்க எதிர்பாராதை எதிர்பாருங்கள் எதிர்பாராதைன்ட்டு அந்த கேப்ஷன் போட்டு போட்டு படம் ஃபுல்லாக நம்ம காட்டிட்டாங்க. ஒரு ஐடியா பண்ணிட்டாங்க ஸோ என்ன மாதிரி ட்ராக்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு. அது ஒரு நேர்த்தியான இயக்குனர் கூடிய ஒரு அழகு அது. ஸோ அதனால் இந்த இயக்குனருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அதே சமயம் இந்த படத்தோட எதிர்ப்பு வந்து பிரியன் போட்டாங்க. அந்த பிரியன் யாருன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருந்த ஆண்டவ பெருமாள் படத்தோட டைரக்டர். அவர் ஏன் மேடை கூப்பிடலன்னு தெரியல, அவர் இருந்திருக்கிறாரா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் வந்து சரியான கேட்ட இந்த சாங்கு பார்த்தீங்கன்னா கேமராமேனும் எடிட்டரும் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க இந்த சாங்கிலையும் இதுலையும். ஸோ அவங்களுக்கு பாராட்ட தெரிவிச்சுக்கிறோம். எல்லா ஃபங்க்ஷன்லையுமே இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இசை வெளியீடுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இசைங்கிறது ஒன்றும் மியூசிக் தான், பாடல் வெளியீடுன்னு தான் போடணும். இது ஒரு வைரமுத்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, பாடல் கொடுத்தங்கடி வெளியீடுன்னு போடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு.
இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பண்ணும்போது இவ்வளோ பேரை ஆர்கனைஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிற பிஆர்ஓக்களை வந்து மறந்துடுறாங்க கம்பெனிக்காரங்க. ஸோ இன்னும் இந்த மேடையில் இந்த படத்தோட பிஆர்ஓ வெங்கட்டுக்கு இயக்குனர் எஸ்பி முத்துராமன் சார் அவர்கள் சால்வை இன்னைக்கு கேட்டுக்கொள்கிறேன். குவார்டர் பேஞ்ச் கொடுக்கறது கூட காசு இருக்காது. அது பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களால முடிஞ்சது ஒரு நாலு வரி நன்றாக வருவார், நன்றாக போய் கொண்டிருக்கிறது, வெற்றிக்கு இடம் கொடுத்த சேகரன் ஒரு ரெண்டு மூணு படம் கொடுத்தாங்க வெற்றி இயக்குனர் அப்படின்னு போட்டு விட்டுருவாங்க. இது நம்மளை தூக்கி விடுறது. அதாவதுன்னா காசு இல்லாமல் நம்ம வந்து மேலே மேலே வரணும்னா இப்படித்தான் நம்ம வர வேண்டியது. மனிதர்கள் ஆதரவில் தான் சின்ன படங்களை வச்சு வர முடியும். புதியவர்கள் நிறைய வர வரதான் சினிமாவுக்கே வந்து புது வெள்ளம் வரும்போது தான் அதுக்கு வந்து புதிய பரிணாமம் கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப சினிமாவே ஜனங்களுக்கு எடுத்துகிட்டு போயிடும். எடுத்ததே எடுத்து பார்த்து படத்தையே பார்த்து பார்த்து வெளியவே பார்த்து பார்த்து திரும்பி பண்ணி கடைசியில் அப்புறம் சினிமா வந்து ஜனங்களை வந்து விழிப்படைய செய்கிறதுக்கு மாதிரி மூட நம்பிக்கை ஆகிருக்கும். ஆனால் புதியவர்கள் வரும்பொழுது எந்த தடையும் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு பெரிய ட்ரெண்டு அடிச்சிடுறாங்க. அதில் இப்போ ஜெயிக்கிறாங்க நிறைய பேர். இதில் ஓரளவுக்கு ஜெயிக்கிறாங்க, ஆனால் நிறைய படங்கள் பூஜை போடுறாங்க. இதில் ஜெயிக்கிற எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். அந்த காலத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதில் ஒரு 16 படமாக அது வெற்றி பெறும். ஒரு நாள் தான் 50 நாள் அப்படின்னு போகும். இப்போ எண்ணிக்கை வந்து வெற்றியினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அந்த எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும். ஏன்னா நான் பிடிச்ச மாப்பிள்ளன்ற ஒரு படம் பண்ணும்பொழுது ஃபைனான்ஸு செத்து சொன்னாமோட கடைசி நாள் ஷூட்டிங்க்கு ஒரு 300 ஃபில்மோடு இல்லை. அந்த 300 எப்படியே ஓட்டி கீட்டி ஒரு பைட்டு கீட்டில் எடுத்து ரெண்டு மணி நேரத்தில் முடிச்சோம். ஆனால் ஒரு தடவை ஜெயிச்சிட்டோடனே இது எதுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரியல, எதுக்கு தேட்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. நான் சின்ன படம் எடுத்தேன், எனக்கு கொடுத்த தேட்டருங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உதயம், அபிராமி, அண்ணா. எப்போ பூஜைக்கே போடுவேன். இது 18 வருஷம். அப்போ பெரிய சூப்பர் ஸ்டார் கொடுக்குற தேட்டர் எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு படம் வெற்றி ஆகிட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் தான். அப்போது இந்த புதிய படம் எடுக்கிறவங்க ரொம்ப கவனத்தில் செல்ல வேண்டியது என்னன்னா இந்த ஒரு படம் சின்ன படம் எடுக்கிறோம், ஆனால் அந்த ஒரு படம் ஜெயிச்சிச்சுன்னா உங்களுக்கு டைரக்டர் கண்ணனுக்கும் பேர் வந்துடும், இசையமைப்பாளருக்கு பேர் வந்துடும், கேமராமேனுக்கு பேர் வந்துடும், நடிகர்களுக்கும் ஓரளவுக்கு பேர் வந்துடும். ஓட்ட பொடிசுக்கு பணம் வந்துட்டால் தான் திரும்ப ஒரு படமாவது எடுப்பார். நான் முதல்ல ஆளுக்கு 2.5 லட்சம் போட்டு 5 பேர் 10 லட்சம் போட்டு தான் முத படம் எடுத்தேன். அதையும் எடுத்து வீட்டில் கொண்டு வச்சுட்டோம் அந்த 10 லட்சத்தை. அதுக்கப்புறம் எங்களுக்கு காசே தேவையில்லை. 20 வருஷம் பூஜையிலே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக ஒரு முதலீடு வெற்றி பெற்று விட்டால் அது வந்து 100 முதலீடுகளை உருவாக்கணும். அதனால் மினிமம் அது வெற்றி பெறுற மாதிரி, அதனால் புடிசுக்கு பணம் கிடைக்கணும், டெக்னீஷியன்ஸ் வெற்றி பெறணும். நீங்கள் படம் எடுக்க மறுபடியும் போட்டு பாருங்கள். அதில் ஒரு நாள் அரை நாள் ஷூட்டிங் இருந்தால் பெட்டர்மெண்ட்டுன்னு இருந்தால் ப்ரொடியூசர்களும் கொஞ்சம் கஷ்டத்தோட கஷ்டமாக கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி இது கொஞ்சம் இருந்தால் இன்னும் ஒரு அது வெற்றியாக தெரியும் தெரிஞ்சு அது பெட்டர்மெண்ட் ஜனங்கிட்ட போய் நான் இது பண்ணலான்னு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் அதை சேர்க்கலாம்னு இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒன்ஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலீஸ் தான். அதனால் டெக்னீஷியன்ஸுக்கு நான் கடைசியாக படங்களில் பார்த்தீங்கன்னா கடைசியில் போய் 3 நாள் இந்த எக்ஸாம் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கடைசியாக எழுதுகிற ஆன்சர் மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டோம். இந்த பேப்பரை பிடுவாங்களே அப்போ எழுதும் நுணுக்கி நுணுக்கி அது பார்த்து நல்லா ஸ்கோர் பண்ணும். அந்த மாதிரி டைரக்டர் டெக்னீஷியன்ஸ்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு இல்லைப்பா இன்னோட ஷூட்டிங் முடிஞ்சுக்குவாங்க அப்போதான் நல்ல சீன்லாம் ரெண்டு வச்சுருப்பாங்க கெஞ்சி கெஞ்சி அதை முடிப்பாங்க. அதனால் டெக்னீஷியனுடைய நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி அது நல்ல வெற்றி படமாகிட்டா சிரமங்கள் பெரிய இண்டஸ்ட்ரிக்கு நல்லாயிருக்கும் என்று கேட்டுக்கொண்டு சிறிய படங்களுக்கு தயாரிப்பு சங்கமும் கொஞ்சம் ஒத்துழைப்பாக இருக்கணும். வர தயாரிப்பு சங்கங்களில் வந்து எப்படி நான் இப்போ இன்னும் நான் படம் சொல்ல தயாராக இல்லை. ஏன்னா ஒவ்வொரு பிரிவிலையும் வந்து நானும் பார்க்குறேன். நான் கொஞ்ச நாள் தான் எனக்கு முன்னாடிலாம் இருக்காங்க. வரும்பொழுது சின்ன படத்துக்குன்னு சொல்கிறாங்க, நானும் ஒரு 10 வருஷமாக பார்க்குறேன். அது வந்தவொடனே வந்து சின்ன படத்தை பற்றி பேசுகிறதே இல்லை. இப்படியே போனால் சின்ன படங்களுக்கு என்ன, நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோம், ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பெரிய பையனாக இருந்தால் நடத்தி கூட்டம் போகிறோம், கொஞ்சம் சின்ன பையன் இருந்தால் கை பிடிச்சி கூட்டம் போகிறோம், ரொம்ப சின்ன பையனை எடுப்பில் வச்சு தூக்கி போகிறோம். இதுதான் வந்து சின்ன படங்களுக்கு ஊக்கம் இருந்தால் தான் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும். அதுக்கு தயாரிப்பில் சங்கம் ரொம்ப உதவியாக இருக்கணும். அந்த வகையில் இன்னால் அன்னாலும் சொல்லாமல் எதிரணி எப்பயுமே வந்து ஒரு குறிச்சியலான டைமில் எதிரணிலாம் இருக்கக்கூடாது, ஒரே அணியாக இருக்கணும். சிலர் பிரச்சனையா ஆளுங்கட்சியும் வேணாம் எதிர்கட்சியும் வேணாம். இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் இப்போத்திய முதலமைச்சர் சிதம்பரம் 3 பேரும் போய் டெல்லியில் சோனியாகாந்த் அம்மாட்டு சிலோன் பிரச்சனை தீர்க்கணும் தீர்ப்பாங்களா தீர்க்க மாட்டாங்களா? 3 பேர் ஒன்றும் ஆக மாட்டாங்க, தீர்றது லேட்டாகும். அதே மாதிரி தயாரிப்பு சங்கத்தில் பிரச்சனைகள் ஈஸியாக தீர்க்கலாம்,
ஒரு வருஷத்துல எல்லா பிரச்சனையும் தீக்கலாம். ஈகோ இருக்கக்கூடாது. பிரச்சனை எப்ப ஈகோ இருக்கலாம்? எல்லாரும் கோடீஸ்வரனா இருக்கும் போது ஈகோ இருக்கலாம், கோமநாடியா இருக்கும் போது ஈகோவே இருக்கக்கூடாது. ஈகோவை உடைத்தெறிந்து தயாரிப்பாளர் கோடீஸ்வரனாக இருந்து கொண்டான போடுபாடு. அதில் யார் விட்டு கொடுக்குறாங்களோ, விட்டு கொடுத்து தயாரிப்பாளர் நல்லா வரணும்னு நினைக்கிறாங்களோ அவன் தான் பெரியார். அந்த வகையில் சொல்லி விடை.